ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு ஜேசுவி குடும்பத்தார் மற்றும் நம்முடைய யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் நேயர்களை அனைவருக்கும் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் 2020 தொடங்கி 2 மாதம் சரியாக போய் கொண்டிருக்க பொழுது நம்முடைய தேசம் முழுவதும் உலகமே ஸ்தம்பித்து போனது. எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ இழப்புகள் மத்தியில் நம்ம போனோம். ஆனாலும் பாருங்களேன், கர்த்தர் நம்மளை கைவிடவே இல்லை. அவருடைய வலதுகரம் நம்மளை பிடித்திருக்கிறபடினால தானே இந்த 12வது மாதத்து வரைக்கும் அவர் நடத்திருக்கிறார். நம்ம பண கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், ஏன் ஒரு வேளை உணவுக்கும் கஷ்டப்பட்டிருக்கலாம் சிலர், ஆனாலும் கர்த்தர் போஷித்து நடத்தியிருக்கிறார்ல, அதுக்காக நம்ம நன்றி செலுத்தணும். அது மாத்திரமல்ல, இந்த 12வது மாதத்தில் நம் கர்த்தரை துதிக்கணும். எக்காலத்திலும் கர்த்தரை சோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கிறது. எக்காலத்திலும் அவர் என்ன செஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நம்ம அவரை தான் துதிக்கணும். ஏன்னா அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் தான் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாத கடைசி குடும்ப ஆசீர்வாத கூட்டம்னால நீங்கள் தவறாமல் குடும்பமாய் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் நான் அழைக்கிறேன். 20ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சரியாக இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடைபெறுகிறது. சென்னையில் இல்லாமல் மற்ற மாவட்டங்களிலும் வெளி தேசங்களிலும் பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரியாக 4 மணிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அதன் மூலமாகவும் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய மகிமைக்குளும் பிரசன்னத்துகளும் உங்களை நடத்துவார். வருகிற 2021 தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை அவர் செய்வார். உயர்ந்த இடங்களை நம்மளை வாசம் பண்ண வைப்பார். ஏனென்றால் அவர் நம்முடைய மெய்ப்பர், அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதனால் இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.